வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு மரவள்ளி கிழங்குல தான் நம்ம சிப்ஸ் பண்ணுவோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வந்து சக்கரவள்ளி கிழங்குல நம்ம சிப்ஸ் பண்ண போகிறோம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு எங்காவது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. இதில் வந்து நிறையா சத்துக்கள் அடங்கியிருக்கு, குறிப்பாக வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. இதில் விட்டமின் ஏ, சி அதிக சத்துக்கள் நிறைந்திருக்கு. அதே சமயத்தில் இரும்பு சத்தும் நிறைந்திருக்கு. இதை வந்து நீங்கள் சிப்ஸோ அல்லது வேக வச்சோ அல்லது பாயாசம் பண்ணலாம். இது மாதிரி நிறையா வெரைட்டி பண்ணலாம். நம்ம இன்றைக்கி சிப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முக்கியமாக வந்து இதோடைய தோலை வந்து நீக்க வேண்டாம். இந்த கொஞ்சம் மண் மாதிரி இருக்கிற பகுதியை வந்து நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம், சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா நம்ம கழுவிருக்கோம் மண்ணு போக. இதை வந்து சைடில் ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற முனப்பகுதியை கட் பண்ணிட்டு இப்படி ஷேப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சின்ன சின்ன வில்லைகளாக நம்ம வந்து வட்ட வட்டமாக அறுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் ஆயில் விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. கிறிஸ்பியாக வரக்கு நீங்கள் வந்து ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. நல்லா ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பியான சக்கரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உடச்சி பார்த்தாலே எப்படி சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பியான நம்மளுடைய பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சால்ட்டும் கொஞ்சம் வரமிளகா தூளும் நம்ம சேர்ந்து கலக்க போகிறோம். சால்ட்டு தூக்கிங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா தூள், சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கிறிஸ்பியாக இருக்கு பார்த்தீங்களா. ஃப்ரெண்ட்ஸ், டீ கூட ஈவினிங் ஸ்நாக் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களை வந்து ரீச் பண்ணணும்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.